எவ்ரிவன் நான் வர்ஷா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ க்ரீன் ஆல்கே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்கேனா நம்மளுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும், பாசி. இந்த தண்ணியில் மேலெல்லாம் படர்ந்துருக்கும் இல்லையா பச்சை கலரில், ஸோ அதை தான் பாசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்மளால் சாப்பிடக்கூடிய ஒரு ப்ளூ க்ரீன் ஆல்கே பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோ தான் அது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஸ்பைர்லினா வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் இதை ஒரு வீகன் ப்ரோட்டீனாக தான் பார்க்குறாங்க. முக்கியமாக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விட்டமின் பி, விட்டமின் இ அண்ட் பீட்டா கேரட்டின் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இது க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்றதுனால குளோரோஃபில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேறு என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் அப்புறம் ஃபெட்டிகு அதுவும் இல்லாமல் ஹை கொலஸ்ட்ராலை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையும் நம்மளால் தூண்டிவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டாலுமேவும் கண்டிப்பாக அதில் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்பைரல் நான் சாப்பிட்ற ஒரு சிலருக்கும் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நீங்கள் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு சில டாக்டர்ஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களால இதை வந்து சாப்பிட முடியாது. அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் சின்ன குழந்தைங்க யாரும் இதை சாப்பிடக்கூடாது. அதை விட முக்கியமாக யாருக்காவது இப்போ சாப்பிட்டா ஒரு சில அலர்ஜி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அலர்ஜிஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்பைரலினா வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் சாப்பிடணும் ட்ரை பண்ணிங்கன்னா வரப்போகிற சைட் எஃபெக்ட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்ஏக் வரும், அப்புறம் வந்து மசில் வந்து ரொம்ப வலி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வந்து இன்சாம்னியாவை கூட கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பவுடர் ஃபார்ம்லையும் கிடைக்குது, கேப்சூல் ஃபார்ம்லையும் கிடைக்குது, அது போக அது டேப்லெட் ஃபார்ம்லையும் கிடைக்குது. முக்கியமாக இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்மூத்தீஸில் டீ மில்க் ஷேக்ஸில் வந்து ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக ஒரு சில ஸ்பீஷஸ், இப்போ ப்ளூ க்ரீன் ஆல்கேலே ஏகப்பட்ட ஸ்பீஷஸ் இருக்குது. ஸ்பைரலினா மட்டும்தான் ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ஸ்பீஷஸை கூட அவங்க ஸ்பைரலினா அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டைமில் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸை வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ நம்ம வாங்கியிருக்கிற ஸ்பைரலினா சப்ளிமெண்ட்டில் ஸ்பைரலினா மேக்ஸிமா இல்லாட்டி இல்லைனா பிளான்டன்சிஸ் அப்படின்ற ரெண்டு ஸ்பீஷஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி அதை சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற வைட்டல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டு உங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபுல்லாக இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸையும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இது போக மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு சீல் இருக்கா அப்படின்றத வந்து நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ இது எதுக்காக அந்த சீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைரலினா நம்ம வாங்குகிற அந்த ஸ்பைரலினா வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த சீல். ஸோ அதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டில் வந்து அந்த சீல் மென்ஷன் ஆயிருக்கும். எந்தெந்த ஆர்கனைசேஷன்லேருந்து அந்த சீல் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, consumerlab.com அண்ட் NSF இன்டர்நேஷனல் அப்படின்ற ரெண்டு ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதுலேருந்து சீல் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து குவாலிட்டி டெஸ்டிங்கில் அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்ற அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீல் இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராதுன்ற அர்த்தம் கிடையாது. ஒரு சிலர் பாடி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அதை ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், மேபி அது ஆப்போசிட் ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சீல் இருந்தால் நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வராதுன்னு அர்த்தம் இல்லை, கண்டிப்பாக நம்ம பாடிக்கு ஒத்துக்கலன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். இது வெறும் குவாலிட்டி டெஸ்டிங் அண்ட் அது ப்ராப்பராக மேனுஃபேக்சர் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி மட்டுமே சொல்கிற ஒரு சீல் தான் இந்த சீல். ஸோ இந்த சீல் வச்சுட்டு நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராது அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்த்து ப்ராடக்டை வாங்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட உங்கள் பாடி கண்டிஷன் என்ன அப்படின்றத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டோசேஜை கூட உங்களோட ப்ரிஸ்கிரைப்டு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சில நீங்கள் ஆல்ரெடி ஒரு சில மெடிக்கேஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதோட டோசேஜ் சர்விங்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், மாறுபடும். ஸோ அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன்.